மனிதனோட புத்திசாலித்தனத்தோட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தெரியாத எல்லாத்தையும் நீங்கள் நம்புகிறீங்க. இது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. யோக கலாச்சாரத்தில் ஒரு நிகழ்வு இருக்குது. உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்திலும் வார்த்தையால் விவரிக்க முடியாத பரவசங்களால் நீங்கள் இங்கே வாழ விரும்புனா உங்கள் அறியாமையோட நீங்கள் அடையாளப்படுத்திக்கணும். என்னோட வாழ்க்கையின் முழு செயலுமே மக்களுக்கு அந்த பரிதாபம் நடக்காமல் தவிர்க்கணுங்கிறது தான். நீங்கள் உங்களை படைச்சிக்கல, அது நிச்சயம். படைத்தவனை பற்றிய நம்மளோட கருத்து கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் மாறுபடலாம். அதை பற்றி வெவ்வேறு கருத்துக்கள், வெவ்வேறு நம்பிக்கைகள் உண்டு. ஆனால் நமக்கு இந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? நாம் எல்லாரும் நம்ம தாயோட வயிற்றிலிருந்து தவழ்ந்து வந்திருக்கிறோம். நீங்கள் புதுசாக பிறந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். குழந்தை கேட்குது, யாரு யாரு, இதெல்லாம் என்ன, இத்தனை படைப்புகள். அதோட கண்களில் கேள்விக்குறிகள் தெரியுது தானே. என்ன 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 எத்தனை, இதையெல்லாம் செஞ்சது யாரு? முதல்ல தன்னோட தாயை பார்க்குது, அம்மா உங்களை பெற்று எடுத்தாங்க, ஆனால் அவங்களால இந்த பிரபஞ்சத்தையே பெற்றெடுக்க முடியாது. அப்புறம் நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க, அப்பவும் தெளிவாக புரியுது அவர் இது எல்லாத்தையும் செஞ்சுருக்க முடியாது. அப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் நீங்கள் பார்க்குறீங்க, இதையெல்லாம் செய்ய யாருக்குமே திறன் இல்லை. அப்போ மனிதர்களாகிய நாம் அங்கே மேலே ஒரு பெரிய மனிதர் அமர்ந்திருக்கிறாரு, அவர் தான் இதையெல்லாம் செய்கிறாருன்னு சொல்கிறோம். நாம் மனிதர்களாக இருக்கிறதால நமக்கு மேலே அங்கே ஒரு பெரிய மனிதர் இருப்பதாக நினைக்கிறோம். ஆனால் இதை நாம் உருவாக்கலைங்கிறது உண்மை இல்லையா? இதையும் நாம் உருவாக்கலை, அதையும் நாம் உருவாக்கலை. ஆனால் இதையும் நாம் குளறுபடி ஆக்கினோம், அதையும் நாம் குளறுபடி ஆக்கினோம். அதனால் நமக்கு ஒரு விளக்கம் தேவை. நீங்களே ஆராய்ஞ்சு பார்த்தா உங்களுக்குள்ளே ஒரு விதமான சூழ்நிலை உருவாகும். விளக்கங்கள் கொடுக்கப்பட்டால் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு அதை நம்புறது இல்லை நம்பாமல் இருக்கிறது. அதை நம்புனா அது உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும், ஆனால் அது எந்த தெளிவையும் தராது. அது உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும், அதை நம்ப மறுத்தா நீங்கள் குழப்பமடைவீங்க. நீங்கள் சந்தோஷமாக குழப்பமடைஞ்சா அது ரொம்ப அற்புதமானது. ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு அவங்களோட குழப்பத்தை எப்படி மகிழ்ச்சியோடு கையாளுறதுன்னு தெரியறதில்ல. குழப்பமடைகிறப்போ அவங்களுக்கு துயரம் ஏற்படுது. ஆனால் மனிதனோட புத்திசாலித்தனத்தோட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தெரியாததை உங்களுக்கு தெரியாதுன்னு பார்க்குறது தான். உங்களுக்கு தெரியாத எல்லாத்தையும் நீங்கள் நம்புகிறீங்க. இது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. நாம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பயங்கரமான விஷயங்களை செஞ்சுருக்கிறோம். ஏன்னா நான் இதை நம்புகிறேன், நீங்கள் அதை நம்புகிறீங்க. இப்போவும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? உலகம் முழுக்க நான் ஒன்று நம்பிகிட்ருக்க, நீங்கள் இன்னொன்று நம்புறதால இப்போ நான் உங்களை வாழ விட்டால் என் நம்பிக்கை பாதிக்கப்படும். இதில் சிறந்த விஷயம் என்னென்னா, நீங்கள் இறந்துடுவீங்க. ஆமாம், நீங்கள் வேறு எதையோ உண்மை என்றும் நான் வேறு ஒன்றை உண்மைன்னு நம்புறதால இப்போ நாம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வாழ முடியாது. கொஞ்ச காலத்துக்கு நடிச்சுக்கலாம், உண்மையான பிரச்சனைகள் வரப்போ நாம் ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஏன் அது இவ்வளோ கஷ்டமானதாக இருக்குது? உங்களோட புத்திசாலித்தனம் நிஜமாக செயல்பட்டுச்சுன்னா எனக்கு தெரியாததை நீங்கள் எனக்கு தெரியாதுன்னு பார்க்கணும். அப்படித்தானே? நீங்கள் வேறு எதையோ ஒன்று உண்மைனும் நான் வேறு எதையோ ஒன்று உண்மைன்னு நம்புறதால இப்போ நாம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வாழ முடியாது. எனக்கு தெரியாததை எனக்கு தெரியாதுன்னு பார்க்குறது மனிதனோட ரொம்ப அற்புதமான ஒரு செயல் தானே. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? எனக்கு தெரியாததை எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் பார்த்தா அது பெரிய விஷயம். எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிற சாத்தியம் உருவாகுது. எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஏக்கமும் அறிய முயற்சிக்கிறதும் அறியும் சாத்தியமும் நம்ம வாழ்வில் உண்மையாகுது. தெரிஞ்சிக்க முயற்சிக்கிறதும்
தெரிஞ்சுக்கிற சாத்தியமும் நம்ம வாழ்க்கையில் உண்மையாகும். உங்களுக்கு தெரியாத எல்லாத்தையும் நீங்கள் நம்புகிறீங்க, அப்போ நீங்கள் உங்களை போல் என்ன இருக்கிறவங்க கூட மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் வேறு வகையான நபர்களோடு இருந்தால் அவங்க இருக்கக்கூடாது, இல்லை நீங்கள் இருக்கக்கூடாது. நம்பிக்கை அதுக்குத்தான் வழிவகுக்கும். நாம் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மனித புத்திசாலித்தனம் தனக்கு தெரியாதுன்னு இருக்கிற நிலையில தான் ரொம்ப சிறப்பாக செயல்படும். எனக்கு தெரியும்னு நான் நினச்சா எல்லாத்த பற்றியும் எனது முடிவுகளால் நான் முட்டாளாயிடுவேன். எனக்கு தெரியாதுன்னு பார்த்தா புத்திசாலித்தனம் முழுமையான நிலையில் செயல்படும். உங்கள் புத்திசாலித்தனத்தை ஃபுல் ஆனாக வச்சுருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா, இல்லை ஆன் ஆஃபாக வச்சுருக்க விரும்புகிறீங்களா, இல்லை நீங்கள் அதை வேறு இடத்துல சேமிக்க நினைக்கிறீங்களா? நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன். உங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுது. பல பேர் அதை வேறு இடங்களில் பயன்படுத்த சேமிச்சிட்ருக்கீங்க. இல்லை, உங்கள் புத்திசாலித்தனம் இங்கே தேவை. உங்களுக்கு அது இங்கே தேவைன்னா இதை கவனிங்க. எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வோட, ரொம்ப தெளிவோட, ரொம்ப விழிப்பாக இருப்பீங்க. எனக்கு தெரியும்னு நீங்கள் நினைக்கிறப்போ நீங்கள் முட்டாள்தனமான விஷயங்களை செய்கிறீங்க. சரியா? நீங்கள் உண்மையில் எனக்கு தெரியாதுன்னு பார்த்தா நீங்கள் யாரோடையும் சண்டை போட மாட்டீங்க. உங்களுக்கு யார் கூடையும் சண்டை இருக்காது. அப்படி தானே? எனக்கு தெரியும்னா எப்போவுமே சண்டை தான். யோக கலாச்சாரத்தில் ஒரு நிகழ்வு இருக்குது. நான் இதை ஒரு நிகழ்வுன்னு சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சாயந்தரம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரத்தையும் சக்தியையும் முதலீடு செஞ்சால் நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க. நாம் நம்ம அறியாமையோட அடையாளம் கொள்கிறோம். நம்ம அறிவோட ஒருபோதும் அடையாளம் கொள்கிறதில்ல. உங்களுக்கு எவ்வளோ தெரியுங்கிறது முக்கியமில்லை. நீங்கள் இந்த கிரகத்தில் உள்ள அத்தனை நூலகங்களையும் படிச்சிருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ரொம்ப சின்ன அளவு தான், இல்லையா? ஆனால் உங்கள் அறியாமல் எல்லை இல்லாது. அதனால் உங்கள் அறியாமையோட நீங்கள் அடையாளம் கொண்டா நீங்கள் எல்லையற்ற வரம்பற்ற மனிதராக இருப்பீங்க. உங்கள் அறிவோட அடையாளம் கொண்டா நீங்கள் குறுகிய எல்லையில் சிக்கிய மலச்சிக்கலுடைய மனிதனாக இருப்பீங்க. மலச்சிக்கல்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அது அழகான முறையில் நடக்கலை. எப்பயாவது ஒரு கணம் மகிழ்ச்சியை காண கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்வீங்க. ஒரு கணம் பரவசத்தை அனுபவிக்க நாம் பல விஷயங்களை செய்யணும். உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லையும், உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்திலும் வார்த்தையால் விவரிக்க முடியாத பரவசங்களால் நீங்கள் இங்கே வாழ விரும்புனா உங்கள் அறியாமையோட நீங்கள் அடையாளப்படுத்திக்கணும். உங்கள் அறியாமையை புரிஞ்சு வாழ்கிற நிலைக்கு வரணும். அறியாமையோடு இருந்தால் இயல்பாகவே நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. போதுமான கவனம் செலுத்தினா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த விஞ்ஞான அறிவால் ஒரு அணுவை கூட முழுமையாக புரிஞ்சிக்க முடியல. அணுவை பயன்படுத்த தெரியும், உடைக்க தெரியும், அதை இணைக்க தெரியும், வெடிக்க செய்ய தெரியும். ஆனால் அது என்னன்னு முழுமையாக இன்னும் தெரியல. சரியா? அவர் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டார். நான் செஞ்சதெல்லாம் இதுதான். எனக்கு 4-4.5 வயசு இருக்கிறப்ப எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு திடீர்னு உணர்ந்தேன். யாராவது எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தா நான் அந்த தண்ணீரையே உத்து பார்த்துட்ருப்பேன். ஏன்னா தண்ணீர்னால் என்னன்னு எனக்கு தெரியலை. தண்ணீரை எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி கூட அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு இலைய 4-5 மணி நேரம் தொடர்ந்து பார்த்துட்ருப்பேன். என்னோடய படுக்கையில் உட்கார்ந்துக்கிட்டு இரவு முழுவதும் இருட்டை பார்த்துட்ருப்பேன். என்னோடய அன்பான அப்பா ஒரு மருத்துவருங்கிறதால நான் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவர் எனக்கு மனநல பரிசோதனை தேவைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இந்த பையன் எப்போவுமே எதையாவது வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. என் பிரச்சனை என்னென்னா நான் இதை பார்த்தா இது என்னன்னு எனக்கு இன்னும் தெரியலை. அதனால் வேறு எதுக்கும் என் கவனத்தை மாற்ற முடியலை. நான் இதை பார்த்தா இதையே பார்த்துட்ருப்பேன். ஏன்னா அது என்னன்னு இன்னும் நான் தெரிஞ்சுக்கல. அதனால் நீங்கள் போதுமான கவனம் செலுத்தினா, அப்படி போதுமான கவனம் செலுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் அதோட கதவுகளை திறக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக எந்த கதவு திறக்கப்பட்டதோ அந்த வாழ்க்கையோட பரிமாணத்துக்கு நீங்கள் கவனம் செலுத்தினனால தான் அது திறந்துச்சு. சரியா? அதுதான் ஒரே வழி. இப்போ உங்கள் கவனம் அப்படியே இருந்தால் அது எதையும் தேட முயற்சிக்காமல் அது வெறுமனே முழு கவனத்தோட எல்லாத்தையும் கவனிச்சா எறும்பை விட யானை முக்கியம்னு அது நினைக்காம எல்லாத்தையும் சமமாக கவனிக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு எறும்பை பார்த்தா நீங்கள் எறும்புக்கு போதுமான கவனம் செலுத்துனீங்கன்னா நான் அவங்களோட நிறைய நேரம் செலவிட்டிருக்கேன். என்ன நம்புங்க, இந்த எறும்புங்க இந்த பிரபஞ்சத்தோட மிகச்சிறந்த இயந்திரங்களில் ஒன்று. சரியா? அது மாதிரி கார் உங்ககிட்ட இருந்தா
நீங்கள் கலிஃபோர்னிய பாலைவனங்கள் முழுசும் சிரமம் இல்லாமல் சுற்றி வர முடியும். அது ஒரு சிறந்த இயந்திரம். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எறும்பு மேலே போதுமான கவனம் செலுத்தினா இந்த எறும்பு யாரால் உருவாக்கப்பட்டதுங்கிறத உணர்வீங்க. அது உங்களுக்கு செலுத்திய கவனத்தை விட எறும்புக்கு குறைஞ்ச கவனம் செலுத்தலைன்னு உங்களுக்கு புரியும். சரியா? அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி யாருக்கு அதிக கவனம் யாருக்கு குறைவான கவனம் செலுத்தணும்னு முடிவு செய்ய முடியும்? ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல் வெறுமனே கவனம் செலுத்துறதுக்கான உங்கள் திறனை நீங்கள் கூர்மப்படுத்தணும். நீங்கள் போதுமான கவனம் செலுத்தினா இந்த உடல், நீங்கள் வெளியிலிருந்து உணவு கொடுத்தாலும் இந்த உடல் உள்ளிருந்து உருவாக்கப்பட்டதுங்கிறது உண்மையா? சரியா? அதனால் படைப்போட ஆதாரம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்குள்ளே இருந்து தானே செயல்படணும். ஆங்கில மொழியில் இப்படி பயன்படுத்தலாம். இந்தியாவில் இதுக்கு பல வார்த்தைகள் இருக்குது. உலகத்தோட இந்த பகுதியில் நீங்கள் அதை கடவுள்னு அழைக்கலாம். இது படைப்போட மூலத்தை விளக்கிற முயற்சி இல்லையா? படைப்பிற்கு நம்மக்கிட்ட எந்த விளக்கமும் இல்லாததால் கடவுள் இதை உருவாக்கினார்னு சொல்கிறோம். படைத்தவன் இதை உருவாக்கினார்னு சொல்கிறோம். அதுக்கு 1000 பேர்கள் இருக்குது இல்லையா? ஆனால் அடிப்படையாக படைப்போட மூலத்தை நாம் விளக்க முயற்சிக்கிறோம். இந்த வாழ்க்கையோட உருவாக்கத்தோட ஆதாரம் உங்களுக்குள்ளே இருந்து செயல்படுதுங்கிறது உங்கள் அனுபவத்தில் உண்மையா? அது உங்களுக்குள்ளே இருந்து செயல்படுறப்போ அது மேலே எங்கேயோ இருந்து அதை நீங்கள் தவற விட்டால் கூட பரவாயில்ல. அது உங்களுக்குள்ளே இருந்து செயல்படுது. நீங்கள் அதை தவற விட்டால் எவ்வளோ பெரிய பரிதாபம் அது இல்லையா? எனவே என்னோட வாழ்க்கையின் முழு செயலுமே மக்களுக்கு அந்த பரிதாபம் நடக்காமல் தவிர்க்கணுங்கிறது தான். நன்றி.